ஹாய் நண்பா, இந்த ஜூன் மாதம் வந்திருக்கக்கூடிய முக்கிய அரசு வேலைவாய்ப்புகளாக இருக்கட்டும், தென் தனியார் வேலைவாய்ப்புகளாக இருக்கட்டும், இது எல்லாம் அடங்கிய ஒரு தொகுப்பு வீடியோ தாங்க இது. ஸோ இந்த வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முக்கியமாக ஒரே ஒரு காரணம் தான், நம்ம சேனலில் தினமும் நிறைய வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை நம்ம ஷேர் பண்ணிகிட்டே வரோம். ஆனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக எல்லா வீடியோவுமே பார்த்துருப்பாங்க, அப்ளை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வந்து வீடியோஸ் கூட பார்க்க முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் இந்த ஒரு வீடியோ மூலமாக சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய அரசு வேலைவாய்ப்புகளாக இருக்கட்டும், தனியார் வேலைவாய்ப்புகளாக இருக்கட்டும், தென் முக்கியமாக வங்கி வேலைவாய்ப்புகளாக இருக்கட்டும், இதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற எல்லா ஜாப் இன்ஃபர்மேஷன் அடங்கிய லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒன் பை ஒன்னாக மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதை டச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடந்த மாத இறுதியில் டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து ரெண்டு புதிய நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 8 அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படிங்கிற பதவிக்கு 10th பேஸ் பண்ணி ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. டிகிரி வரைக்கும் படித்தவங்களுக்கு தனியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க, சரிங்களா. இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து வெளியிட்டிருக்காங்க. அதை டிஎன்பிஎஸ்சி தான் எக்ஸாம் வச்சு கண்டக்ட் பண்ணுறாங்க, சரிங்களா. இந்த ரெண்டு நோட்டிஃபிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் வந்து இன்னும் கூடிய விரைவில் க்ளோஸ் ஆக போது, ஜூன் 18th வரை தான் உங்களுக்கு டேட் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணாத நண்பர்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நாடு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும், தென் வந்து வருவாய்த்துறை, அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் துறை, இந்த மாதிரி பலதரப்பட்ட பெரிய பெரிய துறைகளிலிருந்து ஜாப் அப்டேட் விட்டுருக்காங்க. இதை வந்து எஸ்எஸ்சி ஃபேஸ் 10 அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. கிட்டத்தட்ட 2000 அதிகமான வேகன்சி இருக்குது. 10th படித்தவங்க, 12th முடித்தவங்க, ஏதோ ஒரு டிகிரி முடித்தவங்க வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேட்டகரியில் ஜாப் அப்டேட் விட்டுருக்காங்க. இந்த ஜாபுக்கான கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா 13 June தான், அதாவது நாளைக்கே க்ளோஸ் ஆகுது. ஸோ அப்ளை பண்ணாத நண்பர்கள் இன்றைக்கே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பல மாதங்களுக்கு அப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ஒரு ஜாப் அப்டேட் வந்திருக்குங்க. இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது, ஃபீஸ் கிடையாது, அலுவலக உதவியாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓஏ போஸ்ட் தான். இந்த ஜாபுக்கு June 17th வரைக்கும் டேட் இருக்குது, இன்னும் ஒரு 5 தான் இருக்குது. இந்த ஜாபுக்கான சேலரி உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 20,000 சம்திங் வரும், ஓகேங்களா. ஸோ ஒரு ஆஃப்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்சோ நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஒரு தனியார் வங்கி வேலை, இது என்னன்னா கரூர் வைசியா பேங்க், உங்கள் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய கேவிபி பேங்க்ல ஜாப் அப்டேட் வந்திருக்குங்க. இந்த மாதம் இறுதி வரைக்கும் கடைசி இது இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஒரு டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம், ஃப்ரெஷர் ஆல்சோ எலிஜிபிள், பல்வேறு வேலைவாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு தனியார் வேலைவாய்ப்பு, இது என்ன பேங்க் அப்படின்னா IDBI பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு ப்ரைவேட் செக்டர் பேங்க் தான். கிட்டத்தட்ட 1544 வேகன்சி இருக்குதுங்க. வர June 17th வரைக்கும் தான் உங்களுக்கு கடைசி தேதி இருக்குது. ஏதாச்சும் ஒரு டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம், தென் வந்து ஃப்ரெஷர் ஆல்சோ எலிஜிபிள் தான். உங்கள் சொந்த ஊரில் IDBI பேங்க்கில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு லைஃப் செட்டில்டு கவர்மெண்ட் ஜாப் தாங்க. எங்கிருந்து விட்டுருக்காங்க அப்படின்னா இந்தியன் அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாயத்துறையிலேருந்து விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 460 அதிகமான வேகன்சி. ஏதாச்சும் ஒரு டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் மந்த்து சேலரியும் உங்களுக்கு 55,000 வரைக்கும் இருக்குது. இந்த ஜாபுக்கு June 21st வரைக்கும் டேட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தமிழக அரசு கல்வித்துறை, இப்போ ரீசெண்டாகவே தமிழக அரசு கல்வித்துறையில் நிறைய திட்டங்களை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த திட்டங்களில் புது புது திட்டங்கள், சரிங்களா. இதில் முக்கியமாக இல்லம் தேடி கல்வி திட்டம், நம் பள்ளி நம் பெருமையாக இருக்கட்டும், முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டம், இந்த மாதிரி நிறைய திட்டங்களின் அடிப்படையில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஜாப் அப்டேட் வந்துகிட்டே இருக்குதுங்க. அதன் அடிப்படையில் வந்த ஒரு ஜாப் தான் இது. கிட்டத்தட்ட 152 வேகன்சி, ஃபெல்லோஷிப்கான வேகன்சி. இந்த ஜாபுக்கு உங்கள் சொந்த ஊரில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இது வந்து பெர்மனன்ட் ஜாப் கிடையாது, டெம்பரவரி தான். ஒரு 2 ஆர் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து இருக்குது, சரிங்களா. உங்களுக்கான மந்த்லி சேலரியே 45,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. முழு தகவல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஒரு அரசு வங்கி, இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், சரிங்களா, IOB பேங்க். சென்னையில் இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸ்லேருந்து இந்த ஒரு ஜாப் அப்டேட் விட்டுருக்காங்க. 10th பாஸ் பண்ணவங்க தான் அப்ளை பண்ணணும். பட் இந்த ஜாபுக்கு வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் மட்டும்தாங்க எலிஜிபிள், காமன் பீப்புள் வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வந்திருக்குங்க, தமிழக இளைஞர்களின் கனவு வேலை அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 280 அதிகமான வேகன்சி இருக்குது. ஃப்ளையிங் பிரான்ச்சு, டெக்னிக்கல் நான் டெக்னிக்கலுக்கு எடுக்கிறாங்க. BBTech இல்லைனா ஏதாச்சும் ஒரு டிகிரி வரைக்கும் நீங்கள் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷர் ஆல்சோ எலிஜிபிள் தான். இந்த ஜாபுக்கு இந்த மாதம் இறுதி வரைக்கும் டைம் இருக்குது. இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிதுன்னா உங்கள் லைஃபே செட்டில்டுங்க. ஏன்னா ட்ரைனிங் டைமில் மட்டுமே உங்களுக்கு சேலரி 56,100 வரைக்கும் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜாப்பில் ஏறுறீங்க அப்படின்னா மந்த்லி 1 lakh வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வீட்டு வசதி வாரியத்துலேருந்து ஜாப் அப்டேட் வந்திருக்குங்க. NBCC டிபார்ட்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு. இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா MBA படித்தவங்க, தென் வந்து இன்ஜினியரிங் படித்தவங்க எலிஜிபிள். ஃப்ரெஷருக்கும் இங்கே வந்து ஜாப் இருக்குது. June 16th வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு அரசு வங்கி, இந்தியன் பேங்க்.
இந்தியன் பேங்க்ல கிட்டத்தட்ட 312 வேகன்சி அப்டேட் பண்ணியிருக்காங்க. 60 விதமான பதவிகள் இருக்கு. இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கும் ஜாப் இருக்கு. ஃப்ரெஷருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்க் வேகன்சி இருக்கு, அதை தாண்டி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்க்கும் வேகன்சி இருக்கு. ஸோ நீங்கள் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்தியன் பேங்க்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ நம்ம சேனலில் ரீசெண்டாக போட்டிருந்தோம். இந்த வீடியோவுடைய கமெண்ட் பாக்ஸில் கூட நிறைய நண்பர்கள் பாசிட்டிவாக நிறைய கமெண்ட் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஏன் அப்படின்னா, தமிழக போஸ்ட் ஆஃபீஸ் GDS வேகன்சி, இந்த ஜாபுக்கான ரிசல்ட்டுக்கு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். ஜாபை வந்து அப்ளை பண்ணிவிட்டு, ஏன்னா இது மெரிட் ஜாப் இல்லையா, ஸோ ஜாப் அப்ளை பண்ணிவிட்டு ரிசல்ட்டுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருந்தீங்க ரிசல்ட் எப்போ வரும், அது எப்படி வரும், நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது. ரிசல்ட்டில் ரெண்டு டைப் இருக்குதுங்க, லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 சொல்லிட்டு, தென் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் என்னெல்லாம் ப்ரொசீட் பண்ணும், இந்த மாதிரி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை நம்ம தெளிவாக ஷேர் பண்ணியிருந்தோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் அஸ்ஸாம் ரிஃபில்ஸ்லேருந்து ஒரு ஜாப் அப்டேட் விட்டுருக்காங்க. 1400 வேகன்சி இருக்குதுங்க. 10th படித்தவங்க, 12th முடித்தவங்க, டிப்ளமோ ஏதாச்சும் ஒரு டிகிரி வரைக்கும் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு நிரந்தரமான அரசாங்க வேலைவாய்ப்பு நம்ம தமிழகத்திலையும் உங்களுக்கு ஜாப் அப்டேட் விட்டுருக்காங்க. இந்த ஜாபுக்கு July 20 வரைக்கும் டேட் இருக்குங்க. ஸோ நீங்கள் அதனால் கொஞ்சம் டேட் நிறையவே இருக்குது. ஸோ அப்ளை பண்ணாதவங்க ஃபஸ்ட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், மீண்டும் ஒரு அரசு வங்கி வேலைவாய்ப்பு. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ரீஜினல் ரூரல் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழகத்தில் தமிழ்நாடு கிராம வங்கி தான் ரீஜினல் ரூரல் பேங்க். ஸோ நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8106 வேகன்சிங்க. அதில் நம்ம தமிழகத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 528 வேகன்சி இருக்குது. ஓகேங்களா, இதில் முக்கியமாக வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற பதவிக்கு நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஏதோ ஒரு டிகிரி படித்தவங்க கண்டிப்பாக எலிஜிபிள் தான். ஸோ இந்த ஜாப் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஜாபுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதம் அதாவது June 27 வரைக்கும் மட்டும்தான் டைம் இருக்குதுங்க. சிலபஸ் ஆல்சோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போது. நீங்கள் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு அரசு வங்கியில் உங்கள் சொந்த ஊரில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ முழு தகவல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் GDS வேலை. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், இந்த பீப்புளுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்டலை ஓப்பன் பண்ணியிருக்காங்க போஸ்ட் ஆஃபீஸ் தரப்புலேருந்து. கிட்டத்தட்ட பர்சன் வித் டிசபிலிட்டிஸோடைய மொத்த வேகன்சி ஒரு 2000 அதிகமான வேகன்சி இருக்குது. ஸோ நீங்கள் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் GDS வேகன்சியில் நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க, அதுவும் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் கேட்டகரியில் வாரீங்க அப்படின்னா நீங்கள் இப்போவே போய் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த மாதம் 5 வரைக்கும் உங்களுக்கு போர்ட்டல் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, இங்கேருந்து ஒரு 400 எக்ஸிகூட்டிவ்ஸ் பணிக்கு ஆட்களை தேர்வு பண்ணுறாங்க. இந்த ஜாபு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க எப்போ வரும் எப்போ வரும்ட்டு. ஸோ இப்போ வந்திருக்கு, இந்த ஜாபை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. July 14 வரைக்கும் உங்களுக்கு டேட் இருக்குது, ஃப்ரெஷர் ஆல்சோ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மோட்டார் வாகனத்துறையிலேருந்து ஒரு ஜாப் அப்டேட் விட்டுருக்காங்க. சென்னையில் ஆவடியில் இருக்குதுங்க. இது வந்து அப்ரண்டிஷிப் ஜாப் தான். ஸோ நீங்கள் BBTECH டிப்ளமா முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு கம்பெனியில் ஜாப் போகிறீங்க, அந்த ஜாப் பற்றின இன்ஃபர்மேஷனை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாங்க இந்த வேலைவாய்ப்பு மூலமாக. உங்களுக்கு தேர்வு கிடையாது, கட்டணம் கிடையாது, உங்கள் மார்க்கை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் இருக்க போது. விருப்பம் தகுதியும் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அடுத்த மாதம் 5 வரைக்கும் டேட் இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஜாப் HCL. ஏன் அந்த HCL ஜாப் வந்து நான் ரொம்ப ஹைலைட் பண்ணி போடுறேன் அப்படின்னா, ஸோ இந்த வருஷத்துக்கான மெகா டிரைவ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெகா டிரைவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, ஏதோ ஒரு டிகிரி முடிச்சவங்க கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ஒரு HCL மாதிரி பெரிய பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ண நினச்சிங்கன்னா இந்த ஜாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். தென் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சியிலேருந்து ஜாப் அப்டேட் விட்டுருக்காங்க. அலுவலக உதவியாளர் ஜீப் டிரைவருக்கான பதவி இருக்குது. ஸோ TNRDன்னு சொல்லுவாங்க சரிங்களா. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அப்டேட் வந்திருக்குங்க. இதை தொடர்ந்து எல்லா மாவட்டத்துக்குமே வரும். ஸோ கண்டிப்பாக அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக டாடா குரூப் ஆஃப் கம்பெனிலேருந்து டாடா LCக்கான ஒரு ஜாப் அப்டேட் விட்டுருக்காங்க. 2022 பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸு, அதாவது ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தாங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய அரசு வேலைகள், தனியார் வேலைகள், வங்கி வேலைகள், முக்கியமாக இருக்கக்கூடிய எல்லா வேலை வாய்ப்புகளையுமே நம்ம கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டுட்டோம். ஸோ இந்த வீடியோ மூலமாக நீங்கள் மிஸ் பண்ண வேலை வாய்ப்புகள் பற்றின சின்ன டீட்டெயில்ஸை கூட நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you, bye.